உங்களை பற்றி பேசும்போது அல்லது வந்து யோசிக்கும்போதே வந்து மிஸா அப்படின்ற வார்த்தை இல்லாமல் வந்து யோசிக்க முடியல அப்போ உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குமா அப்போ என்னாலையும் மறக்க முடியாது அது பாருங்கள் மிஸ்ஸா தெழும்பு இது இப்போவும் ஏதாவது போராட்டம்னு சொன்னால் சிறைக்கு போகிறேன் அப்போ சிறையில் போய் நான் காட்டுறக்கூடிய அடையாளம் அன்றைக்கி மிஸ்ஸாவில் வாங்கினேன் இந்த அடியை தான் சரியாக சொல்லணுன்னா எனக்கு வயசு இருபத்தி மூணு திருமணமாகி ஆறு மாதம் ஆகியிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது வருஷம்தான் மிசா சட்டம் அமுலாச்சு அதனை மிக கடுமையாக முதல்வர் கலைஞரவர்கள் எதிர்த்தாங்க மிசா அமுல்படுத்தப்பட்ட அடுத்த நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூடி ஒரு கண்டன தீர்மானத்தை போட்டோம் கடற்கரை கூடத்தில் கண்டன முழக்கம் எழுப்பினாங்க இந்த ஆத்திரத்தில் தான் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு கலைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ரெண்டு தூதுவர்களை பிரதமராக இருந்த அம்மா இந்திரா காந்தி அவங்க அனுப்பி வச்சாங்க முதல்வர் கலைஞரை வந்து சந்தித்தவங்க நீங்கள் நெருக்கடி நிலையை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எதிர்க்கக்கூடாது எதிர்த்தால் தமிழகத்தில் உங்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆட்சியை உடனடியாக கவிழ்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது முதல்வர் கலைஞரவர்கள் சிரிச்சுக்கிட்டே தெளிவாக சொன்னார் நான் தந்தை பெரியாராலும் அறிஞர் அண்ணாவர்களாலும் உருவாக்கப்பட்டேன் பணங்காட்டில் இருந்த சலசலப்புகளாக அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஜனநாயக மீது நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடியவங்க நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சர்வாதிகாரத்திற்கு நாங்கள் துணை போக மாட்டோம் ஆட்சி இல்லை என் உயிரே போனாலும் இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு கூறினார் தலைவர் கலைஞர் அவர்கள் டெல்லியிலேருந்து வந்த அந்த தூதுறைகளை அனுப்பிச்சி வச்சார் இதன் பிறகு கழக ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு அடுத்த நிமிஷம் காவல்துறை அதிகாரிங்க கோபாலபுரம் இல்லத்துக்கு வந்துட்டாங்க இல்லத்திற்கு அவங்க வந்தப்போ தலைவர் கலைஞரை தான் கை செய்ய வந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க என்ன விசேஷம் நான் கைதாக வேண்டுமா அப்படின்னு கலைஞர் கேட்குறாரு இல்லை உங்களே இல்லை என ஒரு அதிகாரி சொல்கிறாரு பின்ன யாரை கைது செய்வணும் அப்படின்னு கலைஞர் கேட்டார் உடனே உங்கள் மகன் ஸ்டாலினை அப்படின்னு கூறினாங்க